ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்காலர்லி க்ரூ. அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் உங்களோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக எங்களோட இனிஷியேட்டிவ் தான் இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் டிஸ்கஷன். ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 8 and 9. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், யூனிட் 8 and 9 இந்த வருஷம் தான் சிலபஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணாங்க, பட் இவங்க என்னடா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்னு சொல்லி அதுவும் 2016 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வருஷம் தான் யூனிட் 8 and 9 சொல்லி தனியாக அதை பைஃபர்கேட் பண்ணி தனியாக போட்டிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியுமே இதில் இருக்கிற டாபிக் இருந்து க்வெஸ்டின்ஸ் நிறைய வந்து நம்ம க்வெஸ்டின் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு ஸ்கோரிங் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே க்வெஸ்டின் ரிப்பீட் ஆகும் அப்படின்ற ஒரு சான்சஸ் இருக்கிறதுனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒவ்வொரு க்வெஸ்டின்லேருந்தும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு மார்க் கேரண்டி ஃபார் த அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஓகே, ஸோ க்வெஸ்டின் டைரெக்டாக பார்க்கலாம். திராவிடியன் ஹாஸ்டல் ஃபார் நான் பிராமின் ஸ்டூடெண்ட் வாஸ் ரன் பை பிராமணர் அல்லாதவர்களுக்காக திராவிடன் விடுதியை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக்டர் நடேச முதலியார். ஸோ நடேச முதலியார் வந்து ட்ரிப்ளிகேனில் ஜூலை 1916 வருடம் தான் இந்த ஹாஸ்டலில் வந்து இனிஷியேட் பண்ணி ரன் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் வந்து நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து தொடங்குறதுக்கான ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி யாரெல்லாம் வந்து தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தியாகராய செட்டி, டிஎம் நாயர், அவங்க கூட சேர்த்து நம்ம நடேச முதலியார். ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு திராவிடன் மூமெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணணும், எல்லாருக்குமே வந்து கல்வி கிடைக்கணும், அதாவது நான் பிராமின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஊக்குவிச்சு அவங்களையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகே, ஸோ அதிலோட இனிஷியேட்டிவாக நடேச முதலியார் அவர்கள் வந்து 1916 வருடம் ட்ரிப்ளிகேனில் இந்த ஹாஸ்டலில் வந்து இனிஷியேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் இஸ் அ டேஷ் மேகசின், அதாவது நுகர்வோர் கவசம் அப்படின்றது என்ன மாதிரியான பத்திரிகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டெய்லி, மந்த்லி, வீக்லி அண்ட் ஃபோர்ட் நைட்லி. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சரும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ மந்த்லி மேகசின் அப்படின்னு சொல்லி. ஸோ சென்னை பேஸ்டு மேகசின் தான் வந்து இந்த தமிழ்நாடு நுகர்வோர் கவசம். ஓகே, ஸோ இது வந்து மந்த்லி மேகசின், 10 ரூபாய்க்கு இந்த மேகசின் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இதோட ரேட் வந்து 10 ரூபா தான். ஸோ கன்சியூமர் ரைட்ஸ், கன்சியூமர்ஸ்க்காக வந்து ப்ரொவைட் பண்ணுற மேகசின் தான் இந்த நுகர்வோர் கவசம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு கரைவெட்டி பேர்ட் சான்ச்சுரி இஸ் லொக்கேட்டட், கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரியலூர். ஸோ அரியலூர் மாவட்டத்தில் இது வந்து இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பேர்ட் சான்ச்சுரி, அதாவது பறவைகள் சரணாலயம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லி எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா 2000 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சான்ச்சுரிஸோட லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் எல்லாமே நம்மளோட 10th புக்லேருந்து கேட்ட க்வெஸ்சன் தான் இது. ஓகே, இந்த கரைவெட்டி பேர்ட் சான்ச்சுரியை நியர்லி 200 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் விட்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடிஷ்னல் ஃபேக்டாக இதில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட், ஸோ இதில் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண பேர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்வர்ணவாரி, ஸோ ஸ்வர்ணவாரி அப்படின்றது சித்திரைப்பட்டம், இதுதான் வந்து ரைட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்பா, நவரை, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வர்ணவாரி அப்படின்றது வந்து இந்த கிராப்பிங் பேட்டர்ன் தான், ஒவ்வொரு சீசன்லேயும் என்ன மாதிரியான கிராப்ஸை வந்து விதைப்போம், எந்த டைமில் வந்து ஸோ சீட்ஸ் வந்து சோ பண்ணுவோம், எந்த டைமில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான விதைகள் பயிர்களை வந்து நம்ம பயிரிட்டு எடுப்போம் அப்படின்றத பேஸ் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு டைப்ஸாக வந்து பிரிப்பாங்க. இப்போ நம்ம வந்து நார்மலாக படிச்சிருப்போம் கேரிஃப் கிராப்ஸ், ராபி கிராப்ஸ், ஜியாத் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல. ஸோ சம்திங் லைக் தட், அதே மாதிரி தமிழில் நம்ம சொல்லும் போது சொர்ணவாரி, சம்பா, நவரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொர்ணவாரி அப்படின்றது வந்து சித்திரைப்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை வைகாசி மாதத்தில் இதை வந்து விளைவிப்பாங்க, அதாவது இதுக்கான சோவிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல், மே. இதோட ஹார்வெஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். ஸோ இந்த டைமில் என்ன கிராப்ஸ் வந்து அவங்க விளைவிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா மில்லட்ஸ் அண்ட் காட்டன், பருத்தி தான் வந்து இதுக்கான சீஃப் கிராப்பாக வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து சம்பா, சம்பாவும் இதோட ஒரே வெரைட்டி தான். ஸோ சம்பா வந்து அடுத்த டைமில் வந்து சொல்லுவாங்க, அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜூலை டு ஆகஸ்ட் இந்த டைமுக்குள்ளே வந்து சீட் வந்து சோ பண்ணுவாங்க, பயிரிடுவாங்க. அதை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா ஜான்வரி டு ஃபிப்ரவரி இந்த டைமில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஜான்வரி டு ஃபிப்ரவரி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், நெற்பயிர்.
அதனால தான் நம்ம தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். தை மாதத்தில் தான் இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால தைப்பொங்கல். ஸோ சம்பா அப்படின்னும் போது ஆடிப்பட்டம், அது வந்து பேடி க்ராப்ஸோட க்ரோயிங் வந்து சொல்கிறது தான். அடுத்து நவரை. ஸோ நவரை அப்படின்றது வந்து நவம்பர் டிசம்பர் டைமில் வந்து பயிரிட்டு பிப்ரவரி மார்ச் டைமில் வந்து அறுவடையும் செஞ்சுருவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப இப்போ நம்ம வந்து பார்த்த மாதிரி வந்து மில்லட்ஸ், காட்டன் இல்லை பேடி இந்த மாதிரி பண்ணாமல் என்னென்ன செய்வாங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வாட்டர் மெலன். ஸோ நமக்கு மார்ச் டைமில் அறுவடை பண்ணுறாங்க. மார்ச் டைமில் அறுவடை பண்ணாங்கன்னா சம்மர் சீசனில் நமக்கு என்னென்ன அதிகமாக கிடைக்கும், வாட்டர் மெலன் தான் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ டக்குன்னு வந்து நவரை அப்படின்னா இந்த வாட்டர் மெலன் டைம் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஜயத் அப்படின்றதும் வந்து கிராப்பிங் பேட்டர்ன் தான். ராபி, கேரிஃப், ஜயத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜயது வந்து நமக்கு வாட்டர் மெலானோட கல்டிவேஷன் ரிலேட்டடாக தான் வரும். நமக்கு சம்மர் டைமில் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணுறது ஜயத் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் க்வெஸ்டின், விஓ சிதம்பரம் பிள்ளை வாஸ் பார்ன் ஆன், வாவுசி எப்போ அவர் பிறந்தார் அப்படின்றது தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஃபேக்சுவலான க்வெஸ்சன் தாங்க இது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 5, 1872. இந்த விஓ அப்படின்றத எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா வள்ளிநாயகன் உலகநாதன் சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவரோட முழுமையான பெயர். அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 5, 1872. அவர் இறந்த காலம், அதாவது அவரோட டெட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 18 நவம்பர் 1936. ஓகே, இவரை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செக்கிழித்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தபோது தமிழனாலையும் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி இவர் தான் முதன் முதல்ல வந்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணார். அதாவது கப்பல் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு, அதாவது நம்ம இந்தியர்களுக்கு சொந்தமான கப்பல்னு சொல்லி முதன் முதல்ல வந்து வாங்கி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டது வந்து நம்ம வஉசி ஐயாவர் தான். ஸோ இவர் வந்து எங்கேருந்து எங்கே வந்து இந்த நேவிகேஷன் ஸ்ட்ரீம் வந்து அலைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலேருந்து ஆரம்பித்து சிலோன், அதாவது ஸ்ரீலங்காவில் கொழும்பு வரைக்கும் இந்த கப்பல் வந்துட்டு, அதாவது நேவிகேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இவர் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீ இஸ் எ கிரேட் டிசைபிள் ஆஃப் பாலகங்காதர் திலக். ஸோ பாலகங்காதர் திலக் அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அவரோட டிசைபிள் இவர். ஸோ அதனால் எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து போரிட்டு எப்பொழுதும் வந்து அப்ரெசிவான ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நம்ம சுதந்திரத்தை அடைய முடியும் அப்படின்றது வந்து இவர் மனசில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. மாடரேட்ஸ் பாலிசி மாதிரி நம்ம போய் அப்பீல் பண்ணி வாங்க முடியாது, நம்ம யாருன்னு நம்ம காமிச்சாதான் நம்மளால சுதந்திரம் வாங்க முடியும்னு சொல்லி ரொம்ப கர்வத்தோட அவர் பாரிஸ்டர் படிச்சுட்டு வந்தாருங்க. ஆனால் பாரிஸ்டர் படிச்சுட்டு வந்து இவர் வந்து நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்காக இவர் ரொம்ப போராட்டம் பண்ணாருன்றதுக்காக அந்த பாரிஸ்டர் பட்டத்தை வந்து இங்கிலாந்து அரசு வந்து ரிவோக் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அதை பற்றி கூட கவலைப்படலை, செக்கிழுத்தம் போதும் கவலைப்படலை. ஆனால் இந்த நாட்டுக்காக என்னோட சேவையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட சொத்தெல்லாம் விற்று தான் இந்த ஸ்டீம் நேவிகேஷன் வந்து கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுக்கான பேர் தான் என்னென்னு ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஓகே, ஸோ நமக்கு இன்னைக்கு டார்கெட்க்கான ஒரு 5 questions கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 questions நீங்கள் ஃபுல்லாக நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த 5 questions நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் மறுபடியும் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சியில் க்வெஸ்டின்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். இந்த க்வெஸ்டின் அப்கமிங் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த க்வெஸ்டின்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காது அப்படின்னு நம்புகிறோம். இன்கேஸ் டவுட் இருக்கும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். தேங்க்யூ.